தமிழகத்தில் பைக் டாக்ஸி இயக்க தடையில்லை என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். வணிக நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் மீது மோட்டார் வாகன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அனைத்து மண்டல மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இது பைக் டாக்ஸி ஓட்டுபவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் சிவசங்கர் பைக் டாக்ஸி விவகாரத்தில் மத்திய அரசுடன் இணைந்து முடிவெடுக்க வேண்டியுள்ளதாகவும், ஏற்கனவே மத்திய அரசு பைக்குகளை வாடகை ரீதியாக இந்தியா முழுவதும் பயன்படுத்த அனுமதித்துள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து குழு அமைத்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், பைக் டாக்ஸிகளின் பயணம் செய்வோரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து வருவதாகவும் கூறினார். பைக் டாக்ஸி பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் பைக் டாக்ஸி இயக்கலாம் என்றும், ஆனால் விதிமீறலில் ஈடுபடக்கூடாது என்றும் விளக்கம் அளித்துள்ளார். மோட்டார் வாகன சட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்.